உள்ளம் மகிழ்ந்து உவகையுடன் கொண்டாடும் பொங்கல் விழாவை பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்வடைகிறேன். நன்றி மறப்பது நன்றென்று. ஆம், நன்றி மறாத உள்ளமுடையவர்கள் தமிழர்கள். இதை என்பிப்பதுதான் பொங்கல் விழா. போகி பொங்கல், தைப்பொங்கல், மாட்டுப் பொங்கல், காணும் பொங்கல் என நான்கு நாட்கள் தமிழகமெங்கும் சிறப்பாக கொண்டாடப்படும். பழையன கழிதலும் புதியன புகுதலும் எனும் பொன்மொழிக்கேற்ப பல எண்ணங்கள், பழைய பொருட்கள் இவை அனைத்தையும் கலைந்து தூய்மை செய்து புது பொலிவுடன் புத்துணர்வுடன் பொங்கல் செய்ய தயாராகும் போகி பொங்கல். புதிதாய் விளைந்த புது அரிசியை புது பானையிலிட்டு பொங்கல் செய்து வேளாண்மை தந்த கடவுளுக்கும் இயற்கைக்கும் நன்றி கூறி படைப்பது தைப்பொங்கல். தன் உழைப்பை தந்து உதவிய கால்நடைகளுக்கு இனிப்பும் பொங்கலும் வழங்கி மகிழ்ந்து கொண்டாடுவது மாட்டுப்பொங்கல். உற்றார் உறவினர்கள், பெரியவர்கள், நண்பர்கள் என அனைவரையும் தேடி சென்று உறவை பகிர்ந்து உறவுக்கு உயிர் கொடுப்பது, ஆம் உறவுக்கு உயிர் கொடுப்பது காணும் பொங்கல். இத்தகு சிறப்பு விழாவை கொண்டாடும் நன்றி முறவா தமிழர்கள் என்பதில் ஊகை கொள்கிறோம்.